ஆண்டாண்டு காலமாக சமையலில் பெரும்பாலான உணவுப் பொருள்களில் பயன்படுத்திட்டு வர மஞ்சள் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இருக்குன்னு ஆயுர்வேதம் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் முடக்குவாதம் வாயுவை குறைக்கிறதுக்கும் செரிமானத்தை ஊக்குவிக்கிறதுக்கும் ஒட்டுமொத்தமாக உடல் ஆற்றலை அதிகரிக்கிறதுக்கும் உதவுது. இதில் முதன்மையாக இருக்கிற குர்குமின் அப்படிங்கிற பொருள் தான் இதுக்கெல்லாம் காரணம். ஆனால் அதே மஞ்சளை அதிகமாக எடுத்துக்கிட்டா பல உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. என்னென்ன பிரச்சனைகள்னு பார்க்கலாம். முதல்ல இரும்பு சத்து. ஏற்கனவே இரும்பு சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டவங்க மஞ்சள் அதிகமாக எடுத்துக்கிட்டா உடல் இரும்பு சத்தை உறிஞ்சிறது குறைஞ்சிடுமா? அடுத்து மஞ்சளில் 2% ஆக்சலேட் இருக்குது. இந்த ஆக்சலேட் அதிகமாக உடம்புக்குள்ளே போகிறப்ப சிறுநீரகத்தில் கல் ஏற்படுமா? சாதாரணமாக நீரிழிவு நோயாளிகளுக்கு சர்க்கரை அளவை சமநிலைப்படுத்த மஞ்சள் பயன்படுறதா ஆய்வுகள் சொன்னாலும் அதிக மஞ்சள் ரத்த சர்க்கரை அளவை குறைக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கிற சில மருந்துகளோட செயல்திறனை மஞ்சள் அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. குறிப்பாக ரத்தம் உறைதலை குறைச்சி ரத்தப்போக்கை அதிகரிக்குமா? அதே மாதிரி தினமும் 1000 mg அதிகமாக குர்குமின் எடுத்துக்கிறப்ப வாயு பிரச்சனை, வீக்கம், வயிற்றுப்போக்குன்னு செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்துமா? மஞ்சள் அதிகமாக எடுத்துக்கிறப்ப தான் இந்த பிரச்சனையெல்லாம் வரும்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ அளவாக எடுத்துக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை.